பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எம்ஆர்எல் ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 12 ஆண்டு கொண்டாட்டம். ஓஎம்ஆரில் டிடிசிபி அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸை வட்டி இல்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். ஐஎஸ்ஓ 9001:2015 சான்றிதழ் பெற்ற நிறுவனம். கான்டாக்ட் 9962888888. ஏன்னா இது வந்து சவுக்கு சங்கர், ரஜினிகாந்த், ஹெச் ராஜா போன்ற புலனாய்வு புலிகள்லாம் வந்து இதில் சமூக விரோதிகள் புரிஞ்சுட்டாங்க, போலீஸ்காரங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, கண்ணை முடின்னு சொல்லிட்டாங்க, இப்படி எதோ பொய்களை சொல்லி இந்த வழக்கினுடைய போக்கை, இந்த போராட்டத்தினுடைய போக்கையே திசை திருப்பக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட விசாரணை அணியும் மீண்டும் ஒரு முறை பிரதிபலிச்சிருக்கு. திட்டமிட்டுன்ற வார்த்தையை தவிர்த்துருக்குறாங்க. ஆனால் முதல் 5 கொலைகள் ஒளிந்திருந்து சுட்டனர்னு நம்ம சொன்னது சொல்லியிருக்காங்க. அதாவது பூங்காவளம் மறைந்திருந்து சுட்டிருக்காங்க. மறைந்திருந்து சுட்டிருக்காங்க. மறைந்திருந்து சுட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஆனால் எதற்காக எஃப்சி குடோனில் சுடணும், எதற்காக வந்து ரவுண்டானில் சுடணும், எதுக்கு திரேஸ்புரத்தில் சுடணும், எதுக்கு? ஆனால் இந்த 4 சம்பவங்கள்லையும் சுடலைக்கண்ணு என்கின்ற அந்த கான்ஸ்டபிள் அவர் வந்து திட்டமிட்டு இந்த எஸ்பி ஸ்னோலினை சுடணுன்றது காவல்துறை ஆட்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டாக தமிழ்நாட்டில் கொள்ளணும்னு. அப்போ இவர்களுடைய புகைப்படங்களை சேகரித்து கொடுத்து இவர்கள் கொல்லப்பட வேண்டும் சொன்னது யார்? அது கரெக்டாக இந்த ஒரு 13-15 பேர் மட்டும் குறி வச்சது எப்படி கொல்லணும்னு சொன்னது யார்? அப்படி இல்லைன்னா 5 பேரை சுட்டாங்கல்ல, கூட்டம் கலைஞ்சு ஓடிடுச்சு. விட்டுலாமே, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பைக்கில் 10 பைக்கில் வந்து போலீஸ்காரங்க வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி போய் கண்ணில் தென்பட்டவங்களாம் ஏற்றுறணும். இவ்வளவையும் பண்ணது யார்? என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, யாருடைய உத்தரவின் கீழ்? வேண்டுகோள் உத்தரவின் கீழ். அப்போ அந்த ஒருத்தருக்கு, அந்த ஒருத்தர் வந்து டெல்லியில் இருக்கலாம், அல்லது அந்த டெல்லியில் இருக்கிற ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிற ஒருத்தருக்கு சொல்லியிருக்கலாம், சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அது தூத்துக்குடிக்கு சொல்லியிருக்கணும். இப்போ அதிகார மையத்துடைய தலையீடு இல்லாமல் இந்த இது நடந்திருக்காதுன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாங்க. இது என்னங்க இது? அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ் வராமல் அவங்க பண்ணியிருக்கவே முடியாது. அதை வந்து விசாரணை விசாரிக்கல, முத்துநகர் படுகொலை பார்த்து வந்து அதை விசாரிக்க போகுது. என்னங்க அவங்க என்ன காக்கா குருவியா? காக்கா குருவியோட நீங்கள் சுட முடியாதுங்க. சுட்டிங்கன்னா அதை கூட வந்து ப்ளூ கிராஸ் வந்து கேட்குது, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஒரு நாயை வந்து நீங்கள் தப்பு ஏதோ டார்ச்சர் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உடனே உங்களை தூக்கி வச்சுருவாங்க. 13 பேரை வந்து கொண்டு இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா 2 பேரை அடித்து கொண்டு இருக்காங்க. எதுவுமே கவலை இல்லாமல் ஜாலியாக எல்லாம் ப்ரொமோஷனில் உட்காந்துருக்குறாங்க. டாட்ச் மீடியர்களுக்கு வணக்கம். அரசியல் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் திரு எம் எஸ் ராஜா அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நேற்றுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். விசாரணை ஆணையத்துடைய அறிக்கை வெளிவந்திருக்கு. முத்துநகர் படுகொலை ஆவண படத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து சொன்னோமோ அது எல்லா உண்மைகளுமே மீண்டும் விசாரணை ஆணையத்துடைய அறிக்கையில் சொல்லியிருக்கு. இதே இடத்துல உட்காந்து படம் ரிலீஸ்க்கு பிறகு நம்ம 2 பேரும் பேசணும். ஸோ அதனால் வந்து நேற்று விசாரணை ஆணையத்தோட அறிக்கை வந்த பிறகு நாம் சொல்லியிருக்கிற அம்சங்கள், நாம் சொல்லியிருக்கிற உண்மைகள் தான் ஆணையமும் சொல்லியிருக்கின்றப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சார், இப்போ நீங்கள் முன் வச்ச இந்த பதிலிருந்தே நான் ஒரு கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறேன். முத்துநகர் படுகொலை திரைப்படம் வந்து வெளிவர்றப்போ எவ்வளோ சிக்கல்களை, எவ்வளோ வழக்குகளை வந்து நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம். அது பல்வேறு விஷயங்களில் என்னுடைய பேட்டியில் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து என் மேலே நஷ்டீடுலாம் கேட்டிருந்தாங்க, நஷ்டநீர் வழக்கெலாம் தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எல்லாமே உடைத்தெறியும் விதமாக நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான ஆணைய அறிக்கை வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசிடம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து கொடூரமானது, 17 காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை தேவை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய முத்துநகர் படுகொலை திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை இயக்கியது யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பி காட்சிகள் படுத்தியிருந்தீங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தீங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? அதாவது இந்த அறிக்கை வந்து பல்வேறு விதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அறிக்கை. ஏன்னா இது வந்து சவுக்கு சங்கர், ரஜினிகாந்த், ஹெச் ராஜா போன்ற புலனாய்வு புலிகள்லாம் வந்து இதில் சமூக விரோதிகள் புரிஞ்சுட்டாங்க, போலீஸ்காரங்க தெரியாமல் சுட்டுட்டாங்க, கண்ணை முடின்னு சுட்டாங்க, இப்படி எதோ பொய்களை சொல்லி இந்த வழக்கினுடைய போக்கை, இந்த போராட்டத்தினுடைய போக்கையே திசை திருப்பக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இதில் ஊடகங்களும் வந்து முன்னணி செய்தி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் இது ஒரு கலவரம்னு சொல்லி அவங்களும் அவங்க பங்குக்கு குழப்பினாங்க. இப்போது இந்த விசாரணை ஆணையத்துடைய அறிக்கை திட்டவட்டமாக சொல்லியிருக்குது, மக்கள் அறவழியில் தான் போராடினாங்க, மக்கள் காவல்துறை அதிகாரி வந்து ஆத்திரமுற்ற இடத்துல எதுவும் செய்யலை, ஸோ மக்கள் செயலில் எந்த தப்பு இல்லைன்னு வந்து கிளியராக வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துநகர் படுகொலை ஆவணப்படத்துலேயே வந்து தெளிவாக சொல்லியிருப்போம். அதாவது காவல்துறை வந்து இந்த விஷயத்தை, இந்த 13 பேர் அவர்கள் கணக்குப்படி 15 பேர் வந்து அதிகாரப்பூர்வமற்ற பட் நடந்திருக்கக்கூடிய இறப்பு,
அதை எப்படி வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்றதை நம்ம அந்த ஆவணப்படத்தில் சொல்லியிருப்போம். அந்த காவல்துறை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு அதை வந்து கிட்டத்தட்ட விசாரணை அணியும் மீண்டும் ஒரு முறை பிரதிபலிச்சிருக்கு. திட்டமிட்டுன்ற வார்த்தையை தவிர்த்துருக்குறாங்க. ஆனால் முதல் 5 கொலைகள் ஒளிந்திருந்து சுட்டனர்னு நம்ம சொன்னது சொல்லியிருக்காங்க. தமிழரசன், ஜெயராமன், கந்தையா, ஸ்னோலின் இவர்களுடைய மரணம் திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு நம்ம ஆவணப்படத்தில் சொல்லியிருக்கோம். பூங்காவளம் மறைந்திருந்து சுட்டிருக்காங்க. மறைந்திருந்து சுட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த காவல்துறை, அதாவது வந்து தமிழ்நாடு அப்போ இருந்த டிஜிபி ராஜேந்திரன் வந்து ஒரு அஃபிடேவிட்டில் கலவரத்தை அடக்கிறதுக்காகத்தான் நாங்கள் 4 இடங்களில் சுட்டோம் அப்படின்னு சொல்லி அஃபிடேவிட் தாக்கல் இருந்தார். அதே நம்ம படத்தில் உடச்சிருந்தோம். கலவரம் வந்து இவங்க சொல்கிறது படி நடந்தால் கலெக்டரேட்டில் தான் நடந்தது இவங்க லாஜிக் படியே. ஆனால் எதற்காக எஃப்சி குடும்பங்களை சொல்லணும், எதற்காக வந்து ரவுண்டானில் சுடணும், எதுக்கு திரேஸ்புரத்தில் சுடணும், எதுக்கு? ஆனால் இந்த 4 சம்பவங்கள்லையும் சுடலைக்கண்ணு என்கின்ற அந்த கான்ஸ்டபிள் அவர் வந்து திட்டமிட்டு இந்த எஸ்பி ஏஎஸ்பி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதையும் வந்து விசாரணை அணியும் சொல்லியிருக்குது. அப்புறம் இந்த துணை தாசில்தார்கள் எப்படி அவங்க மனம் போன போக்கில் ஒருத்தர் வந்து அந்த ஏரியாவிலே இல்லை 15 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்றது சொல்லியிருக்கணும். அதையுமே வந்து விசாரணை அணியும் சொல்லியிருக்கு. துணை தாசில்தார்கள் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி பல்வேறு வகையான உண்மைகளை இந்த அறிக்கை வெளியில் கொண்டு வந்திருக்கு. தமிழக அரசியலில் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மிக அரிதாக தான் இந்த மாதிரி விசாரணை ஆணையங்கள் வந்து உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் நான் இது ரொம்ப பாசிட்டிவாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய அறிக்கையை பார்க்குறேன். ஆனாலும் இந்த அறிக்கையில் சில அம்சங்கள் வந்து முழுமையடையலைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்ன முழுமையடையலை? இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க சுட்டாங்க, சரி, காவல்துறை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பங்களிச்சுண்டையா? ஸ்னோலினை சுடணுன்றது காவல்துறை ஆட்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக தமிழரசனை கொல்லணும்னு? அப்போ இவர்களுடைய புகைப்படங்களை சேகரித்து கொடுத்து இவர்கள் கொல்லப்பட வேண்டும்னு சொன்னது யார்? அது கரெக்டாக இந்த ஒரு 13-15 பேரை மட்டும் குறி வச்சது எப்படி கொல்லணும்னு சொன்னது யார்? தூத்துக்குடியில் இருக்கிற மக்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடணுன்ற எண்ணமே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்பிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொன்னது யார்? அப்படி இல்லைன்னா 5 பேரை சுட்டாங்கல்ல, கூட்டம் கலைஞ்சி ஓடிடுச்சு, முட்டலாமே. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பைக்கில் 10 பைக்கில் வந்து போலீஸ்காரங்க வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி போய் கண்ணில் தென்பட்டவங்களாம் ஏன் சொல்லணும்? அப்படி கண்ணில் தென்பட்டவங்களை சுட்டு தானே வந்து பிரின்ஸ்டனுக்கு கால் போச்சு, அந்தோணி செல்வராஜ் வந்து தமிழ்நாடு மெர்கண்டில் பாங்க வசல் விழுந்து செத்து கிடந்தார். திரேஸ்புரத்தில் ஜான்சியை கொல்ல வேண்டிய தேவை என்ன? அடுத்த நாள் காலையில் அண்ணா நகரில் காளியப்பனை கொல்ல வேண்டிய தேவை என்ன? அதற்கு பிறகு வல்லநாடு ஆயுதப்படை முகாமில் வந்து 274 பேரை கொண்டு போய் வச்சு அடித்து கையை காலை உடச்சி செல்ஃபோனெல்லாம் வாங்கி நொறுக்கி வீடியோ ஏன்னா வீடியோ வெளியே வந்துருவான். இவ்வளவையும் பண்ணது யார்? என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யாருடைய உத்தரவின் கீழ்? வேண்டுகோள் உத்தரவின் கீழ். அப்போ அந்த ஒருத்தருக்கு, அந்த ஒருத்தர் வந்து டெல்லியில் இருக்கலாம், அல்லது அந்த டெல்லியில் இருக்கிற ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிற ஒருத்தருக்கு சொல்லியிருக்கலாம், சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அது தூத்துக்குடிக்கு சொல்லியிருக்கணும். போலீஸ்காரங்க இதை பண்ணாங்கன்றது வந்து விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை சொல்லுது இல்லையா? அதை முழுமையாக என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா போலீஸ்காரங்க வந்து அப்படி எல்லாரையும் வந்து கண்ணில் தன்பட்டவங்களும் சுட மாட்டாங்க. அவங்க அதிகபட்சம் வர்ற பைக்கை நிறுத்தி காசு வாங்குவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உண்மையை கேட்டுட்டு அடிப்பாங்க. சில நேரங்களில் அடித்து கொள்வது நிறைய நடந்திருக்கு, அது ஒரு பக்கம். பட் ஒரு 15 பேரை வந்து இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே கிடையாது, அப்படி சுட்டு அவங்களால் கொல்ல முடியாது. அப்போ இதற்கு உத்தரவு கொடுத்தது யாருங்கிற அந்த கேள்விக்கு விசாரணை அணையும் போகலை. இப்போ அதிகார மையத்துடைய தலையீடு இல்லாமல் இந்த இது நடந்திருக்காதுன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாங்க. இது என்னங்க இது? அப்படி இதே பாருங்கள், அந்த விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கையை வந்து நீங்கள் படிக்கும்போதே பல அம்சங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. உளவுத்துறை தெளிவான தகவல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் 95 நாள் நெருங்கும் போதே உளவுத்துறை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்குறாங்க, உளவுத்துறை தகவல் தெரிஞ்சும் கலெக்டர் அதை அலட்சியப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லுது விசாரணை ஆணையம். சரி, உளவுத்துறை வந்து யாருக்கு இந்த தகவலை முதல்ல கொடுப்பாங்க? உளவுத்துறை வந்து முதல்ல வந்து உளவுத்துறையில் இருக்கிற ஐஜி வந்து முதல்ல வந்து அந்த தகவலை வந்து இவருக்கு தான் கொடுப்பார். அப்போதே முதலமைச்சருக்கு தான் கொடுப்பாங்க. முதலமைச்சருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மே 22 போராட்டம் நடத்த போகிறோன்றது வந்து மே 21 அவங்க சொல்லலையே. அவங்க அதை வந்து மே மாதம் பிகினிங்லேயே சொல்லிட்டாங்களே, கிட்டத்தட்ட 20 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டாங்களே. அப்போ இந்த தகவல் தெரியாமல் இருக்குமா? ஏன்னா அவங்க சொன்ன பிறகு தானே ஸ்டெர்லைட் நிறுவனம் போயிட்டு 144 கேட்குது கோர்ட்டில். அப்போ இந்த தகவல் எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? அப்போ இருந்த தலைமைச் செயலாளருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அப்போ இருந்த உள்துறை செயலாளருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அப்போ இருந்த டிஜிபி ராஜேந்திரனுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அப்புறம் இந்த தமிழக முதலமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் அனைவருக்குமே தெரியும், அதான் உண்மை. ஆனால் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பில், நான் வந்து டிவியில் தான் பார்த்தேன் அந்த துப்பாக்கி யூஸ். அதாவது தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய ஒரு வாசகம் இல்லை, அவர் டிவியில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னா அது அதெல்லாம் தான் வந்து ஒரு ஒரு உலகமாக கொடூர நகைச்சுவாங்க. அதை எப்படிங்க தெரியும் அவருக்கு? அவர் எப்படிங்க டிவியில் பார்ப்பார்? அவருக்கு தான் உளவுத்துறை அறிக்கை வந்திருக்குமே, உளவுத்துறை அறிக்கை வந்திருக்கோம், இவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது அது அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு போலீஸ்காரங்க எடுத்தோன்னு சுட்டுருவாங்களா? அதை எப்படி சொல்லுவாங்க? இப்படி அதை தான் நான் சொல்கிறேன். அப்படியே இவங்க சொல்கிறபடி வச்சுக்கிட்டால் கூட இவங்களுடைய அந்த 5 பேரை திட்டமிட்டு கொல்லணுன்றதெல்லாம் வந்து யாருடைய விருப்பம்? அது போலீஸ்காரங்க விருப்பம் இருக்கவே இருக்காது. போலீஸ்காரங்க அவ்வளோ துணிச்சல் எப்படிங்க இருக்கும்? இப்போ இந்த 17 பேர் மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கையும் துறை ரீதியான நடவடிக்கை 2 நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கு பண்ணியிருக்குது ஆணையம். அதாவது துறை ரீதியான நடவடிக்கைங்கிறது டீ ப்ரொமோஷன், சஸ்பெண்டு அந்த மாதிரி. இது இல்லாமல் கொலகேஸ். அவன் அப்போ ரிஸ்க் எடுப்பானா லைஃபை? அவன் எப்படி ரிஸ்க் எடுப்பான்? இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ் வராமல் அவங்க பண்ணியிருக்கவே முடியாது.
அதை வந்து விசாரணை விசாரிக்கல, முத்துநகர் படுகொலை பார்த்து வந்து அதை விசாரிக்க போகுது. அதை நாங்கள் விசாரிக்கிறோம், நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க. எப்படி இந்த 4 வருடமாக இந்த வழக்கு தூங்கி கிடந்ததை வந்து நாங்கள் வந்து எடுத்து பண்ணோமோ அதே மாதிரி இப்போ இதற்கு பின்னால் இருக்கிற மர்மங்களை நாங்கள் பண்ணுறோம், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இப்போ அந்த 3000 பக்கம் அறிக்கை வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா? திருப்தி அளிக்கல இல்லைங்க, நான் முதலே சொல்லிட்டேன் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அலை அறிக்கைன்னு. பட் இந்த கேள்வியை அந்த அறிக்கையை படிக்கக்கூடிய சாதாரண ஒருத்தருக்கு எல்லாருக்குமே தோணும். அப்போ இதுக்கு உத்தரவிட்டதுக்கா? போலீஸ்காரங்களால் அதை செய்ய முடியாது. ஜாலியன் வாலாபாக்குன்னு இதை ஏன் சொல்கிறோம், 2வது ஜாலியன் 15 பேரை கொல்ல முடியுமா? அப்போ அந்த அதுக்கே போகலைங்க அவங்க. அவங்க வந்து பாருங்கள், கலெக்டரு எஸ்பி ஐஜியோடு நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து தூத்துக்குடி வந்து தனியாக இயங்கிச்சா அன்னைக்கு? தமிழ்நாட்டில் இல்லையா அது, அது ஒரு தனி தீவா? அது வந்து வேறு எதுவும் லெஃப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோலில் இருந்ததா? அங்கே இருக்கிற கலெக்டர் அதுக்கு செய்யமா? இது என்னங்க நம்புகிற மாதிரியா இருக்குது? எல்லாமே அப்டேட் நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க, கொடுக்கணும். இதுதான் கவர்மெண்ட் வந்து அப்படி தான் சிஸ்டம் ரன் ஆகும். அப்புறம் எப்படி இது வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஆட்கள் வந்து எதற்கு அனுப்பப்பட்டாங்கன்றதையும் விசாரணை நான் விசாரிச்சிருக்கணும். அது விசாரிக்கல, எதற்காக அவர் அதை சொன்னார் சமூகத்தில் உள்ள புகுந்துட்டாங்கன்னு? அப்போ யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் அதை சொன்னார்? இல்லை, இந்த அறிக்கையில் வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருப்பதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படின்னு அதை தான் சொல்கிறேன். அப்போ ரஜினிகாந்த் இதை சொல்வதற்கான கட்டாயம் யாருக்கு? அவருக்கு வந்து இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு வராது போவோம் வீட்டுக்கு, இதை போய் சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? இப்போ சவுக்கு சங்கர் வந்து இதை போலீஸ்காரங்க தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சவுக்கு சங்கருக்கு இதுக்கு வந்து இது அவருக்கு என்ன பெனிஃபிட்? இதனால் அவருக்கு ஏதாவது பணம் ஏதாவது கிடச்சதா, இல்லை வேறு ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன? அவர் ஏதோ என்ன காரணத்தில் அதை சொன்னாங்க? இப்போ உங்களை போன்ற ஊடகவியர்கள் இப்போ நீங்கள் அவங்களை கூப்பிட்டு கேட்கணும். அன்றைக்கி சொன்னீங்கல்ல சவுக்கு சங்கர், இப்போ கூட நான் வந்து ஆட்டோவில் வரும்போது ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு இந்த விசாரணை ஆணையத்துடைய அறிக்கையும் சவுக்கு சங்கர் பேசினே அனுப்பிச்சிருக்காரு. ட்ரம்மில் சுட்டாங்க, காற்றுல சுட்டாங்க, தெரியாமல் போட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. இப்போ ஹெச்ராஜா மாதிரி ஆட்களை கூப்பிட்டு கேளுங்க சமூக. ஏன்னா இப்போ நீங்கள் எதுக்கு இதை கேட்கணும்னு சொல்கிறேன்னா, எனக்கு அவங்களுக்கு வந்து எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. ஒவ்வொரு போராட்டத்தையும் திட்டமிட்டு சீர்குலைப்பது, அதை கொச்சைப்படுத்துவது வேலையில் இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இவர்கள் யாருடைய ஆட்கள்? இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா என்ன? இவர்களுக்கு ஏதோ இந்த யூடியூப் சேனல்கள்லையோ இல்லை சேனல்களையோ இவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கனால இவர்களுக்கு மனதிற்கு வந்த கதைகளை கட்டி மக்களை குழப்பறதானே இவங்க வேலை. ரஜினிகாந்த் வந்து அந்த டைமில் அவர் ப்ரொமோஷனுக்கு தான் போனார்ன்றது வச்சுக்கோமே, அது எப்படிங்க அவர் சொல்வார் சமூகவாதிகள்னு? 50,000 பேர் லேடிஸும் வந்து குழந்தைகளோடு வந்து போன அப்போ பாருங்கள், சொல்லிவிட்டு அவர் பாட்டில் ஒதுங்கிட்டார். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சேட் வாஸ் ரைட் அப்படின்லாம் வரும். ரஜினிகாந்த் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ உங்களுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? ஒரு மக்கள் போராட்டத்தை திசை திருப்புறது தானே? அப்போ நீங்களும் விசாரிக்கப்பட வேண்டிய ஆள் தானே? இப்போ என்னையை விசாரிக்கணும்னு ஸ்டெர்லைட் துடிக்கிறாங்கள ஒரு படம் எடுத்ததுக்கு, நீ முதல்ல அவங்கள விசாரியா? சொன்னவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல கவர்மெண்ட் ஏஜென்சி. பட் என்ன பிரச்சனைனா அரசு இந்த தமிழகம் இந்தியா மாதிரியான நாடுகளில் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு அடல்ட் படத்துக்கு நீங்கள் சென்சார் வாங்கிடலாம், செக்ஸ் படத்துக்கு. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திங்கன்னா நீங்கள் பயந்து தான் வாழணும். இதுதான் இங்கே இருக்கிற ஒரு நிலவரம். அதே எதுக்கு அதை சொல்கிறேன்னா, உண்மையை அவ்வளோ சீக்கிரம் பேச முடியாதா? அவ்வளோ சீக்கிரம் உண்மையை நீங்கள் பேச முடியாதுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டெர்லைட் வந்து எனக்கு எதிராக புகார் கொடுத்தாங்க. தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கன்னு சொன்னாங்க, நான் போகலை. ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், அதுக்கு பிறகு பதில் சொல்ல போகிறேன். அது உங்கள்கிட்ட வந்து அந்த இதையே வாங்கிட்டு போகணும்னு நினச்சாங்க, ஹார்ட் டிஸ்கே வாங்கிட்டு போகணும். எக்ஸாக்ட்லி, நான் வந்து போகலை. இப்போ ஸ்டெர்லைட் வந்து எனக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸில் எனக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, நீ வந்து எங்களை பற்றி அவதூறு பண்ணிட்ட. நான் என்ன அவதூறு சொல்லிட்டேன்னா, சுற்றுப்புற சூழலை நீங்கள் பால்படுத்திட்டீங்க, குடிநீர் குடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு, கேன்சர் வந்துடுச்சு, நீங்கள் காப்பர் கழிவுகளை அங்கே கொட்டி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து நான் யோசித்து சொல்லிட்டேன்னா இதனால் அவங்களுக்கு அவதூறு ஆகிடுச்சான். அதுக்காக வந்து எனக்கு 3 கண்டிஷன் போடுறாங்க. ஒன்று, நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா? அது யார்கிட்ட? ஸ்டெர்லைட் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு பொது விளம்பரம் மாதிரி கொடுத்து நான் தப்பாக பேசிட்டேன், ஸ்டெர்லைட் இனிமேல் பேச மாட்டேன்னு பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா? ஒன்று. ரெண்டு, ஓடிடி தளத்திலிருந்து 7 நாட்களுக்குள்ளே இந்த படத்தை நான் தூக்கிடணுமா? யூடியூப்லேயோ வேறு எந்த தளத்துலையும் இந்த படமோ ட்ரெய்லரோ இருக்கக்கூடாதான். 3, 100 கோடி ரூபாய் நஷ்டம் நான் கொடுக்கணுமா? இப்போ உண்மையை பேசணும்னு நினைக்கிற எனக்கு ஸ்டெர்லைட் வைக்கிற கட்டளைகள் இதுவும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் வந்து படம் வந்து ஓடிடியில் போட்டிருக்கேன், உன்ன மேலே அவதூறு இருந்தால் நீ என்னையை ஃபேஸ் பண்ணுப்பா, நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகலாம் வா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது வேற, 7 நாட்களுக்குள்ளே தூக்கணும்னு உனக்கு வந்து அவ்வளோ அதிகாரம் யார் கொடுக்குறா? அப்போ நீ யார்? நீ வந்து இந்தியாவிலே நீ தான் டாப்பாக, நீ தான் நம்பர் ஒன்னா, உனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கா? இல்லை, இன்னொரு விஷயம் அதில் ஸ்டெர்லைட் வக்கீல் நோட்டீஸில் சொல்லியிருக்க விஷயம், அதை படித்தோடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்ககிட்ட ஏன் படத்தை நீங்கள் போட்டு காட்டல, எங்கள்கிட்ட போட்டு காட்டாமல் ஏன் ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கிற வாசகம் இருந்தது. ஓ, அப்போ நான் நினச்சேன் இவங்க ஒரு சென்சார் போர்டு போல இருக்குது, தூத்துக்குடி இவங்க தனியாக இயங்குறாங்க போல இருக்குது, உங்களுக்கு ஏன் நான் படத்தை போட்டு காட்டணும்? அப்போ அந்த வரிகள், அந்த வார்த்தைகள், அந்த அதிகாரம், அதெல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ யாரோ உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க என் பின்னால் தான் பார்க்குறாங்கன்றது தானே காரணம். அந்த காரணம் தானே ரஜினிகாந்துக்கு, அந்த காரணம் தானே இந்த மாதிரி வந்து இந்த சவுக்கு சங்கருக்கு, ஹெச் ராஜாவுக்கு, ஜக்கி வாசுதேவுக்கு, இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தின எல்லாருமே பாருங்கள் ஒரு டீமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த அதிகாரம் யார் கொடுக்குறது? எங்கள் பின்னால் எல்லாம் இருக்குன்றது தானே. இந்த சட்ட தடைகளை இப்போ தான் நாங்கள் உடச்சிருக்கிறோம்.
அதுக்கு பிறகு தான் இப்போ யூடியூப்பில் அந்த படத்தை போடலான்னு சொல்லி, ஏன்னா வந்து பொதுமக்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்பில் போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி, தருவை டாக்கிஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல், எங்களோட சேனலில் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்தை வந்து, இந்த படத்தை நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு துயரமான வரலாறு, இந்த துயரமான வரலாறு நிறைய பேர் பார்க்கணும். அதன் மூலமாக தமிழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒன்றுக்காக தான் பண்ணியிருக்கிறோம். இருப்பினும் இன்னும் நமக்கான தடைகள் மூலமே நீங்களே. நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய அறிக்கையை கொண்டு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நான் நினைக்கிறத விட கமிஷனே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 17 காவல்துறை அதிகாரிகள் மேலே குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணணும். துறை ரீதியான நடவடிக்கை, டிபார்ட்மெண்ட் அந்த நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டர் வந்து மிக அலட்சியமாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் கோயில்பட்டியில் இருந்திருக்கிறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். 3 துணை தாசில்தார்கள் தவறாக கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கணும். மேலும் நம்ம இந்த பேட்டியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இவங்களையெல்லாம் ஆட்டு வச்சு அந்த சூத்திரதாரிக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அந்த சூத்திரதாரி கண்டிப்பாக இந்திய ஜனநாயகம் கொடுத்துருக்கிற மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புனால அவர் வெளியே வரப்போகிறதே இல்லை. பார்ப்போம், சினிமா மூலமாக தான் அவர் வெளிப்படுத்துவோம். இல்லை, மிகப்பெரிய நபர் அப்படின்னு எல்லாமே சொல்கிறீங்க, அவர் பேரை குறிப்பிட்ட பேரை சொல்கிறதுக்கு இப்போ நம்ம கையில் ஸ்ட்ராங்கான ஆதாரம் இல்லைங்க. இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சியே சொல்ல மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நான் வந்து இப்போ ரஜினிகாந்த் மாதிரி நான் வாய்க்கு வந்து சொல்லிட்டு போக முடியாதுல்ல. ஆதாரம் இருந்தால் தானே பேசணும். படத்தில் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, அதனால தான் வந்து நம்ம இப்போ உட்காந்து பேச முடியுது. ஆதாரம் கிடைக்கட்டும், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் ஒன்று உட்காந்து பேசுவோம். ஒரு ஷூட்டிங் ஆர்டர் ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா, உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதன் பிறகு தான் ஒவ்வொரு ஆர்டராக செட் பை செட்டாக எல்லாமே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைம் வந்து எடப்பாடி வந்து அந்த மாதிரி எனக்கு தகவலே தெரியாது, டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்மளே பேசிட்டோம். அப்போ அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யார், அப்போ அதனுடைய ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஹைரிங் ஆர்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கணுங்க, கலெக்டர் கொடுக்கணும். ஆனால் கலெக்டர் அன்றைக்கி ஊர்லேயே இல்லை, அன்றைக்கி கோயில்பட்டியில் இருந்து அவர் கோயில்பட்டியில் இருக்கிறார். அவர் கோயில்பட்டியில் வந்து ஏதோ ஜமபந்திக்கு போனார், அவர் யாருங்க வர சொன்னான்னு தெரியல, அவராக கிளம்பி போயிட்டார். எல்லாமே பிளான்னு வச்சுக்கோங்களேன், மொதல் நாள் நைட்டு 10 மணிக்கு 144 போட்டால் இருக்காது தெரியுமா? அதை 144 போட்டு அதை போலீஸில், அதாவது வந்து டிவியில் சொல்லலை, ரேடியோவில் சொல்லலை, பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. 10 மணிக்கு போட்டார், காலை கிளம்பி அவர் கோயில்பட்டி போயிட்டார். அந்த 144 தடை உத்தரவையாவது தூத்துக்குடி முழுக்க போட்டிருக்கணும்ல, அதை 2 ஸ்டேஷனுக்கு மட்டும் போடுறாங்க. இப்போ மக்களுக்கு எப்படி தெரியும் அந்த சர்க்கிள்குள்ளே? அவ்வளோதான், இப்போ 2 ஏரியாவில் போட்டிருக்காங்க. தூத்துக்குடிங்கிறது எவ்வளோ பெரிய ஊருங்க, அங்கேருந்து அங்கேருந்தெல்லாம் கிளம்பி கிராமங்கள்லேருந்து நடந்து வராங்களா, அவங்கள எப்படி நீங்கள் தடுக்க முடியாது? அப்போ வந்து அந்த 144 தடை உத்தரவே ஒரு குழப்பமான தடை உத்தரவு. போட்ட நேரமும் தப்பு, போட்ட ஏரியாவும் தப்பு. அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டில் தான் அவர் அதை டீல் பண்ணியிருக்கார் அந்த விஷயத்தை. அதற்கு பிறகு இதில் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்த மாதிரி விசாரணை ஆணையத்தினுடைய வரிகள் வருது. அதாவது தன்னிச்சையானா எஸ்பி மகேந்திரன் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் இந்த அவனை சுடு இவனை சுடுன்னு சுட்டா மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எஃப்சிஐ ரவுண்டானா பக்கத்தில் கண்ணில் தென்பட்டவர்களும் எஸ்பி மகேந்திரன் சுட சொன்னார்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சுட்டவரை வந்து அடியாளாக பயன்படுத்திருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. அதாங்க, எஃப்சிஐ குடவுனில் திரேஸ்புரத்துலாம் அப்போ இவரை வந்து வண்டியில் வச்சு கூட்டு போயிருக்காங்க, அதான உண்மை. கூட்டு போயிட்டு ஏன் சவுண்டு கொடுக்குறான் அதுன்னு பார்த்து ஆளுகளை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி சுட்டுருக்காங்க. இது எப்படி முதல்ல சாத்தியம்னு எனக்கு புரியல. அதாவது அதான் சொல்கிறேன், இந்த விசாரணை ஆணையத்துடைய அறிக்கையிலே சில பேரை வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணுற மாதிரி இருக்குது. சைலேஷ்குமார் யாதவ்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு இருந்த ஐஜிக்கும் டிஐஜி கபில்குமார் சரத்கருக்கும் மொழி தெரியாதனால அவங்களால இதை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. இப்போ மொழி தெரிஞ்சுக்காதவங்க எதுக்கு ஆஃபீஸராக பதவியில் வரணும், அப்போ எதுக்கு வரணும், அப்போ மொழி, அப்போ அது ஒரு தனி டாபிக், நம்ம அதுக்குள்ளே இப்போ போக முடியாது. அதாவது இது அதான் சொல்கிறேன், இப்போ இதில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுற ஒரு முயற்சி இருக்குதான்றது நமக்கு தெரியல. ஏங்க, அவர் மொழி தெரியலனால வந்து அது வந்து என்ன நடக்குதுன்றது அவர் பார்த்துட்டு தானே இருப்பார். கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அவர்கிட்ட இங்கிலீஷில் சொல்ல போகிறாரு சார், நடந்துட்டு இருக்கு சார்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து இந்த அறிக்கையில் வந்து முழுமையான அறிக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து ஒரு 75% இது முழுமையான அறிக்கை தான். ஒரு 25% அந்த அறிக்கையை வந்து போகலை, தன்னுடைய இதை தாண்டி போகலை. ஏன்னா அப்படி எஸ்பி மகேந்திரன் நினச்ச போனால் அவர் சுட்டிருக்க முடியாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது அண்ணா நகரில் அடுத்த நாள் காலையில் அவர் கையில் வந்து ஸ்டாலின்கிறவருடைய பிஸ்டலை வாங்கி 9 சுட்டாருன்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? என்னங்க அவங்க என்ன காக்கா குருவியா? காக்கா குருவியில் நீங்கள் சுட முடியாதுங்க. சுட்டிங்கன்னா அதை கூட வந்து ப்ளூ கிராஸ் வந்து கேட்குது, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஒரு நாயை வந்து நீங்கள் தப்பு ஏதோ டார்ச்சர் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உடனே உங்களை தூக்கி வச்சுருவாங்க. 13 வந்து கொண்டுருக்குறாங்க, எக்ஸ்ட்ரா 2 அடித்து கொண்டுருக்குறாங்க. எதுவுமே கவலை இல்லாமல் ஜாலியாக எல்லாம் ப்ரொமோஷனில் உட்காந்துருக்குறாங்க. இது எப்படிங்க இது? இந்த நாட்டில் வந்து இது இதுதான் இந்த நாட்டில் நடக்கும். இதை தான் இதை நீங்கள் கண்டித்து பேசுனீங்கன்னா தான் உங்களை தூக்கி உள்ளே வைப்பாங்க, உங்கள் படத்தை வெளிவிட மாட்டாங்க. இதை நீங்கள் பாராட்டி பேசுனீங்க, இதுக்குள்ளே சமூகத்தில் கலந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு காசு கிடைக்கும். இதுதான் இந்த கேவலமான நாடு. அப்போ எளிய மக்களை வந்து அதிகாரம் வந்து இன்னும் மிரட்டிகிட்டே தான் இருக்கா? எளிய மக்கள் அதிகாரம் மிரட்டிகிட்டே இருக்குன்றது வந்து எல்லாம் உண்மை தானே. இந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல் விஷயத்திலே பாருங்கள், என்ன நடந்ததுன்றதே உண்மை கடைசி வரைக்கும் தெரியலையே. உண்மை என்பது எப்படி இருக்குனாங்க, அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து எவ்வளோ உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களோ அவ்வளோ உண்மையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது.
அதாவது ஒரு பொய்யை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மைன்ற பேர்லனாலுமே அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இல்லைங்க இதுதான் உண்மைன்னு ஒருத்தன் அதை சொல்வதற்கு முயற்சி பண்ணும்போது அவனுடைய கால்கள் வந்து வெட்டப்படுகிறது, கைகள் துண்டிக்கப்படுகிறது, நாக்கு துண்டிக்கப்படுகிறது. இப்போ அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் முடக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ வந்து ஒரு நான் வந்து ஒரு சாதாரண ஆள், என்கிட்ட 100 கோடி ரூபா நஷ்டம் கேட்டு அவன் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்து டெல்லியிலே இருக்கிற ஒரு பெரிய வழக்கறிஞர் வச்சு போடுறான்னா அப்போ என்ன காரணம்? இப்போ 4 வருடங்களாக அந்த விஷயத்தை நான் யார்ட்டையுமே சொல்லாமல் மறைச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. முன்னணி செய்தி ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் வந்து இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்து எந்த செய்தியும் வந்து வெளியிட மாட்டாங்க? முன்னணி ஊடகங்கள் எதனால் வந்து இந்த முத்துனூர் படுகொலை படத்தை பற்றியே செய்தியை போடலை? அவர்களுக்கு யார் கொடுத்த அழுத்தம் அது? அவங்களுக்கு முழுப்பக்க விளம்பரம் ஒரு பெரிய ஆலை கொடுத்ததுனால தானே? எல்லாருமே பணத்தில் நீங்கள் வந்து வாங்கிடுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பணம் தானே எல்லா ஊடகத்தையும் முடியும், நான் குற்றச்சாட்டு முன்னணி செய்தி ஊடகங்கள் தான் நான் சொன்னேன். முன்னணி செய்தி ஊடகங்கள் எல்லாருடைய பேரை என்னால் சொல்ல முடியும், எனக்கு ஒரு பயம் கிடையாது. அவங்க செய்தி போட்டு ஒன்றும் நான் வாழப்போறதில்லை. யானை ஆற்றில் வலிக்கு விழுந்த வீடியோ அது செய்தியாக போடலையா நீங்கள்? அதை விட 15 பேரோட உயிர் உங்களுக்கு இலக்காரமாக போச்சா? அப்போ உங்களுக்கு யார் வந்து உங்களெல்லாம் உங்களுக்கு டேரக்ஷன் கொடுக்குறது யாரு? என்ன மீடியாவாது? தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆயிடுச்சு. 4 வருடங்களுக்கு பிறகு தான் வந்து இந்த ஆணையம் வந்து அறிக்கையும் வெளியிட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய நீதி வந்து கிடைக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் எடுத்துக்குது. இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிறதுக்கான காரணம் எப்படின்னா, இந்தியாவில் வந்து நீதி வந்து இந்தியாவில் எப்படி நம்ம உச்சரிக்கணும்னு அரசு நினைக்குதுன்னா, அது எந்த அரசுமே நீ 25 வருஷம் அப்போ தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். அப்போவே அந்த நீதி வந்து கரெக்டாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதை பற்றியெல்லாம் நிறைய வந்து எல்லோரும் பேசி பேசி அழுத்துட்டாங்க, கேட்டு கேட்டு நொந்துட்டாங்க. ஏன் அதாவது ஒரு 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 குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தை விரைவாக விசாரித்து தானே நீதி கிடைக்கும். நீதி வழங்கணுன்றது டிலேடு ஜஸ்டிஸ் டெனிடு ஜஸ்டிஸ்ன்றதெல்லாம் வந்து நம்ம ப்ராவர்பின்னு சொல்லியாச்சு. அதாவது இங்கே எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. இந்த சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம தலைவர்னு தமிழக மக்களில் ஒரு குரூப் சொல்லிட்டுருக்காங்களே ரஜினி சொன்ன மாதிரி, இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. இந்த சிஸ்டம் ஆனால் வளைஞ்சு கொடுக்கும். யாருக்கு வளைஞ்சு கொடுக்கும் தெரியுமா? அரசியல்வாதிக்கு வளைஞ்சு கொடுக்கும், கோடீஸ்வரனுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அவன் ஒரு கேஸ் இழுத்தரிக்கணும்னா அந்த கேஸ் இழுத்தரிக்கப்படும். அவன் வந்து ஒரு கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண நினச்சா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். யோசிச்சு பாருங்கள், குஜராத் கலவரத்தில் சம்மந்தப்பட்டவங்கலாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ உயர்ந்த பதவிகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த தூத்துக்குடி பிரச்சனையிலேயே இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பதவி உயர்வில் தானே இருக்காங்க. இப்போ இந்த திமுக அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இப்போ பால் வந்து திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. ஆணையம் தெளிவாக பேரோடு சொல்லிடுச்சு, இவங்கெல்லாம் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க. கலெக்டரே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல, சரி பார்ப்போமே திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதானு. இதே பேட்டியில் நம்ம பேசணும். திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறது கூட வரல, படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லேயும் போட மாட்டோம், எங்கேயும் பேச மாட்டோம், எங்களுக்கு மேலிடத்துலேருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரலன்னு சொன்னாங்கன்றதை நான் சொன்னேன். ரைட்டு, நீங்கள் பண்ணவே இல்லை, சரி காலங்கள் ஓடி போச்சு. நடவடிக்கையாக இருங்க, இப்போது நீதியாவது கொடுப்பீங்களா? பார்ப்போம், இன்னொரு 3 மாதத்தில் அதை வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணணும், இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், செய்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நேற்று எல்லாருடைய பேரோடு வந்துருச்சு, பார்ப்போம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை வந்த பிறகு, ஏன்னா இப்போ வந்து இது ஆலை வந்து மூடி தான் இருக்குது, கோர்ட்டில் இது ஒரு டைம் கேஸ் வந்தப்போ இந்த கொரோனாக்காக சில காலங்கள் வந்து திறந்து வச்சுருந்தாங்க, அதன் பிறகு மூடிட்டாங்க. இந்த அறிக்கை வந்த பிறகும் இனிமேல் ஆலை வந்து மூடப்பட்டு தான் இருக்குமா, இல்லை அங்குள்ள ஒரு தரப்பு வந்து எங்களுக்கு ஆலை திறந்தால் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லேயும் சொல்லிகிட்டே வர்றாங்க? அது ரைமிங்காக கேட்குறதுக்கான நல்லா இருக்குது, ஆலை திறந்தால் தான் வேலைங்கிறது கொஞ்சம் ரைமிங்காக இருக்குது. இல்லை அது மாதிரி ஒரு தரப்பும் சொல்லிட்டு வராங்க, ஏன்னா ஃபாத்திமா நகரில் வந்து அந்த ஒரு போராட்டம் வந்தது எல்லாமே அந்த செய்தியாக பார்த்தோம். இந்தியாவில் வந்து உச்சகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணம் தான் பேசும், கீழே இருக்கவங்க பணம் தான் பேசும். அன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த தூத்துக்குடியே வந்து 24 வருஷமும் 1996லேருந்து போராடி இருக்கு. திடீர்னு வந்து 15 பேரை கொன்னதுக்கு பிறகும் ஒன்றும் பேசலை. திடீர்னு ஒரு 6 மாதம் 1 வருஷமே எங்களுக்கு ஆலயம் வேணும் வேணும்னு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து பேட்டி கொடுக்குறவங்களாம் யார்? இந்த ஒரு ஆலையில் தான் எங்களுக்கு வேலை கிடைச்சா உண்டு, வேறு எந்த ஆலையும் எங்களுக்கு வேண்டாம். பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, வேறு ஆலையில் வேலை கொடுத்த இல்லை இல்லை போக மாட்டேன், எங்களுக்கு இந்த ஆலையில் தான் வேலை வேணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐன்ஸ்டீன் மாதிரி மூட இருந்தால் தான் இதெல்லாம் யோசிக்க முடியுது, ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னு. இந்த ஆலை மூடப்பட்டிருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு விடை தெரியாது. ஏன்னா இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, இவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க, அவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இந்த ஆலை செய்த அனைத்து தவறுகளும் சுட்டிக்காட்டப்பட்டு தான் ஆலை மூடப்பட்டிருக்கு. ஆமாம், ஸ்டெர்லைட் எனக்கு அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ்க்கு பதிலே நான் அதை தான் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். என்ன அனுப்பிச்சிருக்கேன்னா, உன் மேலே நான் சொன்ன விஷயங்கள் என்னுடைய கற்பனை கிடையாதுப்பா, எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் இருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விஷயம் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது உன்னை பற்றி, அதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த எம்எஸ் ராஜ் சொன்னதுனால தான் உனக்கு வாழ்க்கையே போயிடுச்சா, உனக்கு அவதூறு ஆகிடுச்சா, 100 கோடி ரூபாய் என்ன கேட்குறியா அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய 1901 கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன எல்லாமே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குப்பா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதனால் இந்த ஆலை வேணும்
ஆலையில் அந்த ஆலை ஆலை திறந்தால் தான் எங்களுக்கு வேலை, இல்லைனா ஓலை கொதிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கூட்டி வந்த கூட்டமாக அப்படிங்கிறது காலத்தினுடைய போக்கில் தெரிஞ்சிடும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் எங்களுக்கு பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.